நண்பர்களுக்கு வணக்கம். நான் டி எப்ப சோழன். பாஜகவனுடைய தலைமை அலுவலகம் சென்னை டி நகரில் இருக்குது. அந்த அலுவலகத்துல இரவு 1:20 பெட்ரோல் குண்டு வீசி இருக்கின்றான் ஒரு குடிகாரன். அது தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல பல்வேறுபட்ட தகவலை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். வெறுமனே பெட்ரோல் குண்டு வீச்சு தொடர்பாக மட்டும் பேசலீங்க, திமுக செய்திருக்கின்ற ஊழலை ஆதாரத்துடன் வந்து உங்களுக்கு வெளியிடுறேன்னு சொல்லிட்டு அவர் ட்விட்டர் பக்கத்துல வந்து ஆதாரத்துடன் வெளியிட்டு இருக்காராம். அதே மாதிரி அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டிருக்குதான். தமிழக அரசியல் களத்துல இதுவரைக்கும் செய்யாத ஒரு தவறை திமுக செய்திருக்குதான். சோ இப்படி பல்வேறுபட்ட பிழைகளை திமுக செய்து வருது இல்லையா, இவை அத்தனையும் தேசிய தலைமைக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் போட்டு கொடுத்துட்டாராம். அப்படி போட்டு கொடுத்தா அங்க தேசிய தலைமை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அதிர்ச்சிக்குள்ளாச்சான், ஆதங்கப்பட்டதான். அதுக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, தேசிய தலைமை ஆதங்கப்பட்டால் அதிர்ச்சி அடைந்தால் தமிழகத்தில் என்ன நடக்கும் என்று தமிழக முதல்வருக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை ஆட்சி கீழ்ச்சியை கழிச்சு விடுவாங்களா? சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கிறது என்பதை அழுத்தும் திருத்தமாக அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு. அந்த விஷயத்தை கையில் எடுப்பாங்களோ? சரி வாங்க, ஒட்டு மொத்தமாக பேட்டியில அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு என்று நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாமரரும் அரசியல் அறிவு பெற வேண்டும், ஜனநாயக பண்பு கூறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த விவசாயியுடைய எண்ணம். இன்னும் 4 பேருக்கு இந்த விவசாயி பத்தி சொல்லுங்களேன், சப்ஸ்கிரைப் பண்ணட்டும் நீங்க மட்டும் இல்லாம. சரி வாங்க இப்ப நம்ம செய்திக்கு போகலாம். ஒரு ஆட்சி தமிழகத்துல அமைதுன்னு வச்சுங்களேன், யார் யாருக்கோ வாழ்வு கிடைக்கும். ஆனா வித்தியாசமாக அண்ணாமலை சொல்றாரு, திமுக ஆட்சியா அங்க வந்த பிறகு சமூக விரோதிகளுக்கு வாழ்வு கிடைத்திருக்கிறதாம், ரொம்ப உற்சாகம் அடைஞ்சிட்டாங்களாம். அதனால்தான் நைட்டு 1:20 பாத்தீங்கன்னா பாஜக அலுவலகத்துல பெட்ரோல் குண்டு வீசுறாங்களாம். அதுவும் குடிகாரம் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் குண்டு வீசுறாங்களாம். அதை நாங்க எப்படி ஏற்றுக்கொள்வது? அதனால் நாங்க கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்றார். சரி, சமூக விரோதிகள் வந்து எப்படி வாழ்வு பெற்றார்கள், உற்சாகம் அடைந்தார்கள் என்பதற்கு அண்ணாமலை சொல்றாரு, நம்ம முதலமைச்சர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஊக்கம் தருகின்ற உரைய காணொலி மூலமாக டெய்லி நிகழ்த்திட்டு இருக்காரு. அதனால் திமுக அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு பின்புலமாக இருக்கும் என்பதை நம்ம முதலமைச்சர் ஐயா சொல்றாரு. அதை கேட்டு சமூக விரோதிகள் உற்சாகம் அடைகிறாங்கப்பா அப்படின்றத சொல்றார். அதாவது நைட்டு 1:20 பாஜகவுடைய தலைமை அலுவலகத்துல ஒருத்தன் பெட்ரோல் குண்டு வீசுறான்னு வச்சுங்க, அதுவும் அண்ணாமலை அவர்கள் எப்ப பார்த்தாலும் நீட்டு வேண்டும் வேண்டும் என்று பேசுறாரு. அந்த நீட்டு வேண்டும் என்று பேசுகின்ற ஒரு தன்மையை வந்து பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்தணும் என்பதற்காக நான் வந்து அவரை குறிவைத்து பெட்ரோல் குண்டு வீசினேன் அப்படின்னு அந்த குடிகாரன் சொல்றானா. சோ இது உண்மையாகவே அண்ணாமலை அவர்களை கொல்லுவதற்கான சதியா என்று பார்க்கின்ற பொழுது கிடையவே கிடையாது. அதாவது 1:20 பாஜக அலுவலகம் பூட்டப்பட்டிருக்குது. அண்ணாமலை அவர்களை குறிவைத்துத்தான் பெட்ரோல் குண்டு வீசினேன் என்று சொன்னா என்னையா இது, அலுவலகமே பூட்டி கிடக்குது, நம்ம என்னத்துக்கு இப்ப குண்டு போடணும் அப்படின்னு திரும்பி போயிருப்பான். ஆட்கள் இருக்கும் போது போடலாம், இல்ல அண்ணாமலை இருக்கும் போது போடலாம் அப்படின்னு திரும்பி வந்திருப்பான். அப்படிலாம் கிடையாது. அண்ணாமலைக்கு ஒரு மிரட்டல் ஒண்ணும், அதற்காக இவன் பாத்தீங்கன்னா கோழைத்தனமான செயல்களை நேரடியாக எதிர்கொள்ள முடியாம கோழைத்தனமான செயல்களை வந்து பாத்தீங்கன்னா அரங்கேற்றி இருக்கின்றான். அதனால்தான் 1:20 பூட்டப்பட்ட ஆபீஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 பெட்ரோல் குண்ட வீசி எரிஞ்சிட்டு போயிருக்கான் அவன். அதை தாண்டி வேற என்ன சொல்ல வேண்டியதாக இருக்கிறது? இப்படி எல்லாம் மிரட்டின அண்ணாமலை அவர்கள் மிரண்டுடுவாரா அப்படின்ற கேள்விக்கு அண்ணாமலை அவர்கள் பின்னாடி பதில் சொல்லியிருக்கின்றார். அதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்பாக பாஜகவுடைய வளர்ச்சி திமுகவால பொறுத்து கொள்ள முடியலீங்கோ, பல கட்சிகளுக்கும் பாஜகவுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியல என்பது அண்ணாமலைக்கு தெரியல போல இருக்குது. திமுகவுக்கு மட்டும்தான் பொறுத்து கொள்ள முடியலையா? இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வளர்வது வருத்தி எச்சில தந்துட்டு இருக்குது. அது நம்ம பேச பேச நமக்கு வருகின்ற எதிர்ப்பு பார்த்து நம்ம சொல்லி புடலாம். ஸோ அண்ணாமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிந்திருக்கிறது பாஜக வளர்கிறது. அதனால் வந்து தமிழகத்தில் இருக்கின்ற பிரதான கட்சிகள் அத்தனை கட்சிகளும் நமக்கு எதிராக மாறி இருக்கிறது. அதில் பொறுத்து கொள்ள முடியாத முதலிடத்தில் இருக்கின்ற கட்சி திமுக தான். எப்படி சொல்றாரு கேட்டீங்கன்னா, புவனேஸ்வராம் புதுக்கோட்டை அவருடைய கார் வந்து பார்த்தீங்கன்னா இரவில் சேதப்படுத்தப்பட்டிருக்குது. அவரும் ஒரு வார்டு கவுன்சிலராக நிற்கிறாராம். அதே மாதிரி திருவேக்கா நகரில் 75வது வார்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய பணிமனையானது சேதப்படுத்தப்பட்டிருக்குதான். அதே மாதிரி திருப்பத்தூர்ல 44வது வார்டு பணிமனை பாத்தீங்கன்னா சேதப்படுத்தப்பட்டிருக்குதான். அதே மாதிரி வேலூர்ல வந்து பாத்தீங்கன்னா 54வது தேர்தல் பணிமனை பாஜகவுக்கு சேதப்படுத்தப்பட்டிருக்குதான். சோ இந்த மாதிரி பாஜகவுடைய பணிமனைகள் அத்தனையும் குறிப்பிட்ட கால இடைவெளியில சேதப்படுத்துறாங்கன்னா இதுல உள்நோக்கம் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? எல்லாம் ஒரு மிகப்பெரிய திட்டத்துடன் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே செயல்படுகிறது. அதனால் காவல்துறை விசாரணை என்பது எங்களுக்கு ஏற்புடையது கிடையாது,
நாங்க என்ஐஏ விசாரணையை வந்து பாத்தீங்கன்னா தேசிய புலனாய்வு அமைப்பானது விசாரிக்க வேண்டும், அப்பதான் பல உண்மைகள் வெளியே வரும் என்று அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. அதாவது ஏன் நாங்க வந்து என்ஐஏ விசாரிக்க சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, பெட்ரோல் குண்டு வீசினாங்க இல்லையா, அப்போ காவல்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா ஆய்வு நடத்திருக்காங்க. ஆய்வு நடத்தின பிறகு எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு முன்பாகவே பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட இடமானது கழுவப்பட்டு இருக்கிறது. இப்ப அண்ணாமலை என்ன சந்தேகம் எழுப்புறாரு கேட்டீங்கன்னா, பெட்ரோல் குண்டு வீசினான்ல அது பெட்ரோல் குண்டு தானா இல்ல ஆசிட் குண்டு தானா, சோ அவ மூணு தான் வீசினானா இல்ல 30 வீசினானா, இப்படி எல்லாம் வந்து ஆய்வு நடத்துவதற்கு முன்பாக காவல்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா அறக்க பறக்க அதை ஏன் கழுவணும், அதுவும் கழுவி விட்டு அவன் ஒரு குடிகாரன் அப்படின்றாங்க, குண்டாஸ்ல உள்ள போனவன் பிப்ரவரி மாசம் தான் வெளியே வந்தான் அப்படின்னு சொல்றாங்க. அவன் இதுக்கு முன்பாக பல்வேறுபட்ட பெட்ரோல் குண்டுகள் பல இடங்கள்ல வீசிருக்கான். ரெண்டாவது முறையா அவன் பெட்ரோல் குண்டு வீசின இடம் எது தெரியுமா, டாஸ்மார்க் கடை. டாஸ்மார்க் கடையை மூட வேண்டும் என்பதற்காக போராட்டம் நடக்கின்ற போது பெட்ரோல் குண்டை பாத்தீங்கன்னா டாஸ்மார்க்ல வீசி மூடுங்க என்று எதிர்ப்பு தெரிவிச்சான். அதாவது இப்ப அண்ணாமலை அவர்களுடைய ஆபீஸ்ல வந்து பெட்ரோல் குண்டு வீசினவன் குடிகாரன், அவன் டாஸ்மார்க மூட சொல்லி பெட்ரோல் குண்டு வீசினானா. அதை விட மிகப்பெரிய கொடுமை என்ன கிடைக்குன்னா, அவன் நீட்டு வேண்டாம் என்று கொள்கையில் இருப்பவனா. அதாவது பல கொலைகளுடைய வழக்குல இவனுக்கு சம்பந்தம் இருக்கான். இந்த மாதிரி பெரிய குற்றவாளி வந்து பாத்தீங்கன்னா நீட்டை பத்தி சிந்திப்பானா, இவனுக்கும் படிப்புக்கும் ஏதாவது கொஞ்சமாவது லாஜிக்ல தொடர்பு இருக்குதா? சோ காவல்துறை வந்து சொல்றதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, விசாரணை நடைபெறுவதற்கு முன்பாகவே இதுதான் நடந்தது என்று முடிவுக்கு வந்துடுறாங்க. லாவண்யா வழக்கிலையும் அப்படிதான் வந்தாங்க. இப்போ பிஜேபி அலுவலகத்துல குண்டு வீசின பிறகும் இவங்களே முழு விசாரணையும் எஃப்ஐஆர் போடுவதற்கு முன்பாகவே வந்து இந்த மாதிரி கருத்துக்களை சொல்வதன் காரணமாக நாங்க வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம், உரிய விசாரணை நடக்காது. அதே மாதிரி இது சாதாரணமா விஷயமாக நாங்க கருதல, இதுல அடிப்படை வாதம் இருக்கிறது. அதாவது ஒரு குறிக்கோளுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு ஒட்டுமொத்தமாக பாஜகவை அழிக்க வேண்டும் என்று திட்டம் இருக்கிறது. அந்த அடிப்படை வாதத்தின் காரணமாகத்தான் விரிவான விசாரணை வேண்டும் என்பது பாத்தீங்கன்னா பாஜகவுடைய எண்ணமா இருக்குது. அந்த விரிவான விசாரணை எதன் மூலமாக நிகழ்த்தப்படும் என்று சொல்லுகின்ற பொழுது என்ஐஏவால் தான் விசாரணை நடத்தப்படும். எல்லை தாண்டிய பயங்கரம், நம்ம நாட்டில் நடக்கின்ற பயங்கரம், அதற்கு பிறகு சைபர் குற்றங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமல்லாம இந்த மாதிரி சமூக விரோத செயல்களையும் என்ஐஏ ஆனது விசாரிக்கலாம், அதுக்கு உரிமை இருக்கிறது. அதாவது பாஜக பொறுத்த வரைக்கும் இந்த பெட்ரோல் குண்டு வீசினாங்க தெரியுமா, அதுல தனி மனிதன் தொடர்பு மட்டும்தான் இருக்குது என்று சொன்னா எங்களால எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? குடிகார இந்த மாதிரி செஞ்சிட்டான்னு சொன்னா யாரு ஏற்றுக்கொள்ள முடியும்? இதுதான் நகைச்சுவையிலும் நகைச்சுவை. படிச்சவனா இருந்தா இவன் கண்டிப்பாக கொலை பண்ணிருக்க போறது கிடையாது, கொலை வழக்குல அவனுக்கு தண்டனை கிடைக்க போறது கிடையாது. படிச்சிருந்தான்னா இவன் வந்து பாத்தீங்கன்னா குண்டாசுக்குள்ள போயிருக்க மாட்டான், இவன் படிச்சிருந்தான்னா பெட்ரோல் குண்டு வீச மாட்டான். இவனுக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா இவன் நீட்டு கொள்கையில உறுதியா இருப்பதனால மாணவர்கள் பாதிக்கப்படுறதுனால அண்ணாமலையை குறி வைத்து குண்டு போட்டான் அப்படின்னு சொல்றது எங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது ஏமாற்று வேலை. ஒரு பக்கம் குடிக்கிறான்றீங்க, ஒரு பக்கம் டாஸ்மார்க் மேல வந்து குண்டு போட்டான்னு சொல்றீங்க என்று இந்த லாஜிக்கான விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் பேட்டியில பல இடங்கள்ல குறிப்பிடுறார். பலகட்ட விசாரணைக்கு பிறகு உண்மை வெளிவர வேண்டும், ஆனால் அதுக்கு முன்பாக பொய் தகவல்கள் நிறைய பரவுகிறது, அதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ஆல் இண்டியா பார்ட்டிக்கு சொல்லிட்டோம், ஆல் இண்டியா பார்ட்டி அதிர்ச்சிக்குள்ளா இருக்குது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு வந்து பாத்தீங்கன்னா சரியில்லை என்பதை மத்திய தலைமையானது உணர்ந்து கொண்டிருக்கிறது. மத்தியில் இருக்கின்றவங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றால் என்ன நடவடிக்கை எடுப்பாங்க என்று நம்ம முதலமைச்சருக்கு வந்து நல்லாவே தெரியும் என்பதை சொல்லிட்டார். சோ ஆளுநர் அவர்களே களத்தில் இறங்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆளுநர் அவர்கள் தனக்கு இருக்கின்ற அதிகாரத்தை வைத்து யாரெல்லாம் உளவு பார்க்க முடியுமோ அவங்க எல்லாம் உளவு பார்க்க போறாங்க. தமிழக அரசாங்கம் தான் உளவுத்துறையை வைத்து எல்லா விஷயத்தையும் உளவு பார்க்கும். இப்ப ஆளுநர்கள் வந்து பாத்தீங்கன்னா களத்தில் இறங்கி உளவு பார்க்க போறாங்க. அண்ணாமலை சொல்ற தகவல் சரியா இல்ல காவல்துறை சொல்லுகின்ற தகவல் சரியா இருக்குதா, ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க போல இருக்குது. ஒப்பிட்டு பார்த்த பிறகுதான் கண்டிப்பாக என்ஐஏ விசாரணை வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்குல கொண்டு வருவாங்க போல இருக்குது. ஆனால் காவல்துறையானது இந்த விசாரணை விட்டு கொடுக்குமா என்பது சந்தேகம்தான். ஏனென்று கேட்டா லாவண்யா மேட்டரே வந்து பாத்தீங்கன்னா சிபிஐக்கு போனது தமிழக அரசாங்கம் பெரிய பின்னடைவாக கருதுகிறது. இன்னும் இந்த குண்டுவெடிப்பு வந்து பாத்தீங்கன்னா என்ஐஏ கையில போயிடுச்சுன்னா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்ற முடிவுக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்க காவல்துறை கையில் இருந்து மத்திய உளவுத்துறை எடுத்துக்கும், அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் அண்ணாமலை அவர்கள் மறைமுகமா சொல்லுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. அண்ணாமலை இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுறார்,
இந்த குண்டுவெடிப்பு மட்டும் கிடையாதுங்க, பாஜகவினர் மீது திட்டமிட்டு பல தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது அத்தனையும் ஆல் இண்டியா பார்ட்டிக்கு நாங்க சொல்லிட்டோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உளவுத்துறை வந்து பாத்தீங்கன்னா காவல்துறைய அண்டர்டேக் பண்ணிக்கிச்சு. உளவுத்துறை என்ன கட்டளிடுதோ அதுதான் காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது. தமிழகத்துல டாப் ரேஞ்ச் கொண்ட காவல்துறை அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் முதலமைச்சர் கையில் இருக்கின்ற உளவுத்துறை சொல்றதை கேட்டு செய்யறாங்க. அப்புறம் தமிழகத்துல டிஜிபி என்னத்துக்கு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி எழுப்புறார். அந்த குற்றவாளி பத்தி அண்ணாமலை அவர்கள் சொல்றார், அவன் எவ்வளவு பெரிய பிராடு பயனாகிறான், அவன் சொல்றதை வைத்து காவல்துறையானது முடிவுக்கு வருதுன்னா அப்புறம் காவல்துறையில 50-60 பேர் எல்லாம் எதுக்காக இருக்கணும்? ஒவ்வொரு திடு செய்யறனும் ஒவ்வொரு கொலை செய்யறனும் மகாத்மா காந்தியா மாறி ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கிறானா? அதை கேட்டுட்டு காவல்துறையானது எல்லா நடவடிக்கையும் எடுக்கிறதா? சோ விசாரணைக்கு யாருமே தேவையில்லை. இப்போ பெட்ரோல் குண்டு வீச்சு தொடர்பாக குற்றவாளி என்ன சொன்னானோ அதுதான் உண்மை என்று என்கிட்ட வந்து காவல்துறை சொல்லுது, எப்படி எங்களால ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படியே கொஞ்சம் காவல்துறை தருகின்ற சர்டிபிகேட்டை வச்சு வார்டு கவுன்சிலர் சீட்டு கொடுத்துட சொல்லு, அவனை புனிதப்படுத்திட சொல்லு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த குற்றவாளியினுடைய தவறான செயல்கள் எத்தகையது என்பதை ஆராயாம அவன் சொன்னதை வச்சு என்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்குறீங்களே, இதெல்லாம் நியாயமா இருக்குமா அப்படின்றத சொல்றார். அதாவது தமிழக காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா பல்வேறுபட்ட பிரச்சனைகளை வந்து விரைவாக விசாரணை பண்ணி முடிவுக்கு கொண்டு வரும். ஆனா இந்த அளவுக்கு ஸ்பீடு, அதுவும் சூப்பர் சோனிக் அளவுக்கு விசாரணை நடத்தி இதுதான் பாஜக அலுவலகத்துல குண்டு வீசுறதுக்கான காரணம் என்று முடிவுக்கு வந்துட்டாங்க பாருங்க, எங்களால எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனை தாண்டி திமுக எங்களை மிரட்டி பார்க்கிறது, நாங்களா மிரளுவோம், நாங்க கோழைகள் கிடையாது அப்படின்றது அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. அதாவது பெட்ரோல் குண்டு வீசி எங்களை மிரட்டலாம் என்று நினைக்கிறாங்க இல்லையா? இன்னொரு தகவலையும் நாங்க சொல்றோம், பிஜிஆர் எனர்ஜி நிறுவனத்துக்கு கான்ட்ராக்ட் விட்டாங்க தெரியுமா? அந்த பிஜிஆர் நிறுவனம் 400 கோடி ரூபாய் கடன்ல இருக்குதான். அந்த நிறுவனத்துக்கு மின்சாரம் தயாரிப்பதற்கும் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கும் கான்ட்ராக்ட் விட்டு ஒப்பந்த புள்ளிய சக்சஸ் பண்ணிட்டாங்க. அதுல இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன் பாருங்க, மின்சாரத்துறையில் இருக்கின்ற வாகனங்கள் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்கு கரூர் மாவட்ட திமுக பயன்படுத்துது. எந்தெந்த வண்டி, வண்டியினுடைய நம்பர் என்ன, எல்லாவற்றையும் என்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போடுறேன், போய் பாருங்க. அதனால் திமுக ஊழல் செய்கின்ற வேலையில கனக்கச்சிரமா இறங்கி போயிடுச்சு. இந்த பாருங்க அவங்களுடைய ஊழல் பட்டியல் என்று தைரியமா வெளியிடுற என்று சொல்லிட்டு திடீர்னு நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டையும் அண்ணாமலை அவர்கள் வச்சு போட்டாரு. அதாவது திமுக வந்து எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துல பெட்ரோல் குண்டு வீச்சானது நடைபெறுகிறதாம். 2006 2011 காலகட்டத்தில் ஏற்கனவே இந்த கமலாலயத்தில் வந்து பெட்ரோல் குண்டு வீசினாங்களாம். ஆனால் 10 வருடங்கள் கழித்து மீண்டும் பாத்தீங்கன்னா இப்ப பெட்ரோல் குண்டானது வீசப்பட்டிருக்குதாம். இதுக்கெல்லாமா நாங்க பயப்படுவோம்? நாங்க பயப்பட மாட்டோம். திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பையும் அண்ணாமலை வீட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பையும் வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கமானது விலக்கிடுச்சான். அண்ணாமலைக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவா ஒய் கிரேடு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்ததா, ஆனால் திமுக அரசாங்கம் வந்த பிறகு எக்ஸ் கிரேடா மாத்திட்டாங்களாம். இப்போ ஒரே ஒரு கன்மேன் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையுடன் கூட இருக்காங்களாம். ஏற்கனவே இருந்த 2 கன்மேன் வந்து பாத்தீங்கன்னா நீக்கிட்டாங்களாம். பயணம் போனா கூட வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு ஒரே ஒரு கன்மேன் தான் பக்கத்துல வராங்களாம். அது கூட தேவையில்லை, அவர் மட்டும் என்ன பண்ணுவார் பாவம், என்ன கூட இருந்து என்னென்னலாம் செஞ்சு மேனேஜ் பண்ணுவார், அவரையும் திரும்ப பெற்றுக்கொண்டா நல்லா இருக்கும். அதே மாதிரி பாரதிய ஜனதா ஆபீஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்த கால ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில ரெண்டு பக்கம் காவல்துறையினரை நிக்க வச்சிருப்பாங்களாம் கன்னோட. ஆனா இன்றைக்கு ரெண்டுமே விலக்கி கொள்ளப்பட்டதான். அண்ணாமலையுடைய வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா போடப்பட்டிருந்த பாதுகாப்பையும் திரும்ப பெற்றுட்டாங்களாம். இது ஏன் திரும்ப பெற்றார்கள், நாங்க என்ன பயப்படுமா என்ன, அதெல்லாம் திரும்ப பெற்றார் ஏன் திரும்ப பெற்றார்கள் என்பதை பற்றி நம்ம முதலமைச்சர் கிட்ட தான் கேட்கணும், திமுக அரசாங்கத்தை தான் கேட்கணும். அதாவது நீட்டு தொடர்பாகத்தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் குண்டு வீசணும் அப்படின்னு வந்து அந்த குற்றவாளி சொல்றான்னா, சோ அவன் ஏதாவது ஒரு கட்சியுடைய பின்புலத்தில் இருக்கானா அப்படின்னு சொல்லும் போது எந்த கட்சியும் நாங்க அடையாளப்படுத்தல, ஆனால் உரிய விசாரணை நடக்காது, நாங்க என்ன விசாரணை வந்து கேட்டிருக்கோம்பா அப்படின்றது அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. அதற்கு பிறகு அண்ணாமலையுடைய தொலைபேசி வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு கேட்கப்படுகிறதாம். இது தமிழக அரசியல் வரலாற்றில் எங்குமே நிகழாதது. பெக்காசிஸ் வச்சு எதிர்கட்சி தலைவர்களை பார்லிமெண்ட்ல உழவு பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சாப்ட்வேரை வாங்கினதாகவே
இந்திய அரசாங்கம் சொல்லல. ஆனா தமிழகத்துல எதிர்கட்சிகளை உழவு பார்க்கின்ற வேலையில திமுக இறங்கியிருக்கிறது. அவங்க செல்போன் உரையாடல் வந்து ஒட்டி கேட்கப்படுகிறது. சாதா தொண்டங்கிட்ட கூட எதுவுமே பேச முடியல. ஒவ்வொரு எதிர்கட்சி தலைவரையும் விரோதியா நினைச்சுக்கிட்டு அவங்களை பழிவாங்க வேண்டும் என்று திமுக ஆனது உளவுத்துறையை பயன்படுத்தது. காவல்துறையில திறமையான ஆபீசர்கள் இருக்காங்க, ஆனால் காவல்துறை சுதந்திரமா செயல்பட்டாதானே உளவுத்துறை தானே அண்டர்டேக் பண்ணிச்சு. உளவுத்துறை யார் கையில் இருக்குது? முதலமைச்சர் கையில் இருக்குது. முதலமைச்சர் என்ன சொல்றாரோ அதான் உளவுத்துறை செய்யுது. அந்த உளவுத்துறை என்ன சொல்லுதோ அதுதான் காவல்துறை செய்யுது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கடந்த கால ஆட்சியில காவல்துறையில எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாத போது, காவல்துறை மீது எந்த ஒரு குற்றச்சாட்டும் எழாத போது, இந்த ஆட்சியில மட்டும் காவல்துறை மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளும், அதுவும் காவல்துறை வந்து சிறப்பாக கண்காணிப்பு நிகழ்ந்திராலும் பல குற்ற செயல்கள் தொடர்ச்சியாக நிகழப்படுவது எதற்காக? கொலைகள் நடக்காம இருக்கா, கொள்ளை நடக்காம இருக்கிறதா, ஆள் கடத்தாம இருக்காங்களா, இல்ல பாலியல் தொடர்பான அத்துமீறல்கள் நடக்காம இருக்குதா? சென்ற ஆட்சியில் காவல்துறையானது எவ்வளவு சுதந்திரமாக செயல்பட்டது, இப்ப காவல்துறைக்கு என்ன மாதிரியான அழுத்தங்கள் இருக்கிறது? அதாவது எதிர்கட்சிகளை அரசியல் எதிரியாக பார்க்காமல் தனிப்பட்ட எதிரியாக பார்ப்பதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறது அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த மாதிரி குண்டு வீசிட்டாங்க, மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதுக்கு போராட்டம் நடத்துவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக போராட்டம் நடத்துவோம், என்கிட்ட எல்லா விதமான டேட்டாவும் இருக்கு. அந்த டேட்டாவை வச்சு நாங்கள் வந்து பேசுறோம், சும்மாலாம் பேசல, மக்கள் எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் வைரலாக்கி கொண்டிருக்குது. திமுக சொல்லுகின்ற பொய் செய்தியை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்க வாட்ஸ்அப்ல பரவுவது கிடையாது, பல உண்மைகளும் பரவி கொண்டிருக்குது, மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் செல்போன்ல என்ன பேசுறாரு என்று பார்த்துக்கிட்டே இருந்து அதை வாட்ஸ்அப்ல வந்து தகவலா பகிர்ந்து கொண்டு அண்ணாமலையுடைய விஷயங்கள்லாம் தெரிந்து கொண்டு அவருக்கு எதிராக பொய் செய்தியை திமுகவினர் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாவற்றையும் நாங்க அகில இந்திய தலைமைக்கு சொல்லிட்டுமே, கண்டிப்பாக உரிய நடவடிக்கையானது அகில இந்திய தலைமையானது எடுக்கும். அதே மாதிரி இங்கு தருகின்ற எந்த ரிப்போர்ட்டையும் எங்களால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எஃப்ஐஆர் போடல, அதுக்குள்ள விசாரணையை முடிச்சுட்டாங்க, அதனால் என்ஐஏ விசாரணை தான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறுபட்ட விஷயங்களை இந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கின்றார். அவர் எழுப்புற எல்லா சந்தேகமும் நியாயமானதாகத்தான் இருக்கிறது. இப்போதெல்லாம் காவல்துறையானது உரிய விசாரணை நடத்தி நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு ஒரு தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே திமுக அரசாங்கத்தில் இருக்கின்ற காவல்துறை தீர்ப்பு சொல்லிவிடுவதன் காரணமாக அவருக்கு நம்பிக்கை இல்லையாம்பா. அதனால என்ஐஏ விசாரணை தான் வேண்டும் என்று சொல்லிவிட்டாராம். அரசியல் பூர்வமான எதிர்ப்பையும் தாண்டி தனிப்பட்ட முறையில் என்ன சொல்லி முடிக்கலான்னு பார்க்குறாங்க என்பதையும் சொல்லிவிட்டாரு. ஸோ அதற்கெல்லாம் பயந்தவன் கிடையாது இந்த அண்ணாமலை என்றும் சொல்லிட்டாரு. ஸோ வேற என்ன வேணும் அவருடைய பேட்டியிலிருந்து? அப்போ அரசியல் களத்தையும் சரி, அரசியல் களத்தில் இருக்கின்ற கட்சிகள் பற்றியும் சரி அண்ணாமலை அவர்கள் நல்லா தான் தெரிஞ்சு வச்சிருக்கின்றாரு. செல்போன் உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்படுகிறது என்ற விஷயத்தை இப்போதுதான் அவர் சொல்லியிருக்கின்றார். இதுக்கு முன்பாகவே நான் சொல்லியிருப்பேன், ஆனால் இதையெல்லாம் சொல்லி அனுதாபம் தேடுவதோ இல்ல அரசாங்கம் இப்படி தவறாக செயல்படுது என்று குற்றச்சாட்டு வைப்பது எங்களுடைய நோக்கம் கிடையாது, ஆனால் காவல்துறை செயல்பாடுகள் அதிருப்தியா இருப்பதனால இதையெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. காவல்துறை உரிய முறையில் நடந்து கொண்டால் நம்மளை விட காவல்துறை மதிக்கிறவங்க யாருமே கிடையாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. அதுவும் அந்த பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா அண்ணாமலையும் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், கூட இருந்தவங்க நிறைய பேரும் வந்து ஐபிஎஸ் படிச்சவங்க, அதே மாதிரி காவல்துறையில உளவுத்துறையில இருந்தவங்க. அதனால நீங்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த விசாரணை என்ன என்பதை கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, தவாருங்க, நாம வந்து அரசியல்வாதி ஆயிட்டோம், சாதாரண மனிதர்கள் ஆயிட்டோம், நாம விவசாயி ஆயிட்டேன், அதனால அந்த விஷயத்த நான் கையில் எடுக்க மாட்டேன். காவல்துறை என்ன விசாரணை நடத்துது என்று பார்க்கலாம். அங்க செய்தியாளர் கேட்கறாங்க, மத்தியில் இருக்கின்ற உளவுத்துறை ஃபெயில் ஆயிடுச்சுங்களா, இந்த மாதிரிலாம் நடக்க போகிறது என்பதை பற்றி உங்களுக்கு தகவல் சொல்லலையா அப்படின்னு சொல்லும் போது, ஒரு மாநிலத்துடைய சட்டம் ஒழுங்கா இருந்தாலும் சரி, மாநிலத்துடைய பாதுகாப்பா இருந்தாலும் சரி, காவல்துறை கையில தான் இருக்கிறது. அதனால் தமிழக காவல்துறை தான் சரியாக செயல்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி எங்களுக்கு நடந்த விஷயத்தை அவ்வளவு லேசில் விட போறது கிடையாது. மக்கள் மன்றம் கொண்டு போறாங்க, என்ஐஏவுக்கு கொண்டு போறாங்க, அகில இந்திய தலைமை கையில் வர எடுத்திருக்குது, உள்துறை அமைச்சகமானது இந்த விஷயத்தை கையாளும். சோ இந்த மாதிரி மூன்று திசையில கொண்டு போய் சேர்த்ததன் காரணமாக தமிழக அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடி காத்திருக்கிறது என்று அரசியலமைச்சர்கள் சொல்றாங்க. என்ன பண்ண போறாங்களோ பார்க்கலாம் நண்பர்களே.